ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் எப்படி எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறேன்னா, நீங்கள் ஒரு யூடியூபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூடியூப் தமிழ் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இமோஜி அதெல்லாம் பிஎன்ஜி ஃபார்மில் இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் நிறைய இது பிஎன்ஜி ஃபார்ம் வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் போக போக காசு கேட்கும். ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்போ மேல் ரெண்டு இமேஜுக்கான காசு கேட்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றது வீடியோவில் பார்ப்போம். நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் வித்தியாச வித்தியாசமான எஃபெக்ட்ஸ் ஃபாண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த கிரேடியன் ஃபாண்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சு பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எஃப்எஃப் தமிழன் எடிட் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-28 MB தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்ஸுமே இல்லை இருக்கும். நம்ம ஃப்ரீ ஃபயராக நம்ம சாதாரணமாக எடிட் பண்ணுற தமிழனில் எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்கும். ஏகப்பட்ட இமோஜி ஒரு 60-70 இமோஜி கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அந்த பேக்கை டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு எப்பயுமே அடிக்கடி தமிழனுக்கு தேவைப்பட்ட எஃபெக்ட்ஸ்லாம் போய் டவுன்லோட் பண்ண வேணாம், இதிலேயே முக்காவாசிக்கிட்டே இருக்குது. இமோஜிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில், நீங்கள் டவுன்லோடே பண்ண வேணாம், எல்லாமே இதிலே இருக்குது. ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும், கிட்டத்தட்ட ஒரு 28 MB கிட்ட தான் இருக்கும். டவுன்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டச்சூர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜெட்டச்சூர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் ஏற்றி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃப்ரீ ஃபயர் கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணுறவங்களாம் அந்த ஆப் வச்சுருப்பீங்க. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா மேலே அந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க, ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணோன்னே கீழே தான் கீழே டவுன்லோடு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, நம்ம டவுன்லோட் பண்ண ஜிப் இருக்கும், அந்த எஃப்எஃப் தமிழன் எடிட்ஸ் பேக்குன்றது பார்த்தீங்களா டாட் ஜிப்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் அழுத்தி பிடிச்சிடாதீங்க. ஒரே ஒரு கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்ட்ராக் ஹர் அப்படின்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் வியூக்கு கீழே எக்ஸ்ட்ராக் ஹர் அப்படின்னு இருக்கா. ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கொண்டாரி எக்ஸ்ட்ராக் ஆகும், ஒரு 10 செகண்டில் எக்ஸ்ட்ராக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான், 10 செகண்டில் எக்ஸ்ட்ராக் ஆகிடும். எக்ஸ்ட்ராக் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொஞ்சம் தள்ளி வாங்க. ஸோ மேலே தள்ளி வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே எஃப்எஃப் தமிழன் எடிட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் உருவாயிருக்கும். இந்த ஃபோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா எஃபெக்ட்ஸு எல்லா இதுவுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி இமேஜ் பார்த்தீங்கன்னா இமோஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 இமோஜி கிட்டே இருக்குது. நீங்கள் ஏகப்பட்டது இருக்கும், வந்ததேலாம் வராது, எல்லாமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்லாம் இருக்குது, நீங்கள் தமிழ்நில் வைக்கிற அந்த ஏரோ மார்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் 1v1 வச்சா கேரக்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் கூட இருக்குது. நீங்கள் இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் ஈஸியாக 1v1 எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பின்னாடி போடுற பேக்ரவுண்ட் கூட கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1v1 பேக்ரவுண்டில் இருக்குல்ல, அதை கூட கொடுத்துருக்கேன். எல்லாமே டைப் பண்ணி வச்சுருப்பேன், பேக்ரவுண்டு எல்லாமே தனித்தனியாக பேர் எழுதிய வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபாண்ட் எதுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், அந்த கலர் ஃபாண்ட் சொன்னல அந்த தமிழ்நில் வைப்பாங்க, அதுக்காக அந்த ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டு எப்படி நான் போடுறதுன்னு சொல்கிறேன், பிக்சல் ஆப்பில் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்களே, அந்த கிராண்ட் மாஸ்டர் ஹீரோயிக் அந்த மாதிரி வேறு வேறு எஃபெக்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டானது கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெளிச்சமாக வர மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1v1 நடுவில் அந்த விலாம் விஎஸ்ன்னு போடுவாங்களா, ஸோ அந்த எஃபெக்ட் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்டு அதுக்கு பின்னாடி போடுற பேக்ரவுண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லாவே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டுக்கு அந்த சைடில் அந்த கேமிங் தமிழ்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இதாட்டம் போட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த ஒரு பேக்கில் எல்லாமே இருக்குது. மேலே ஃபாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன், அந்த ஃபாண்ட் இந்த கலர் கலராக ஃபாண்ட் வைக்கிறாங்களே, ஸோ அதுவும் எப்படி நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க, ஒரு கலர் ஃபாண்ட்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, உள்ளே போனோடனே கலர் ஃபாண்ட் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே அந்த இதை தொட்டுக்குங்க, அந்த தொட்டுட்டு கீழே டவுன்லோட் டிவைஸ் மெமரின்னு இருக்கும், சாரி டிவைஸ் மெமரியை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு பிக்சல் ஆப் அப்படின்னு இருக்கும், பிக்சல் ஆப்புக்குள்ளே போய் பிக்சல் ஆப்புக்குள்ள போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ்னு சொல்லி இருக்கும், இது இல்லைனா ப்ளஸ் ஐக்கான் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க, நம்ம காவி பண்ணது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் ஆப்புக்குள்ளே போய்க்குங்க. ஆப்புக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஆட்டோ இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சைடில் ஒரு ஃபோல்டர் ஆட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்தது இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபாண்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த கேமிங் தமிழ் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் டிசைன் டிசைனாக கிரேடியன் போட்டு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கொடி மாதிரி இருக்க ஃபாண்ட்டு எல்லாமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமே பார்த்தீங்கன்னா கீழே சைடில் ஒரு விசிறி ஆட் இருக்கு பார்த்தீங்களா, கீழே ஏவாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சைடில் விசிறி இருக்கும், அந்த விசிறி ஆட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஃபாண்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ நீங்கள் எப்போ தமிழ் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டக்கு டக்குன்னு நீங்கள் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் சேவ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம்
வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லத்தையும் சேவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் எப்போ தமிழ் எடிட் பண்ணாலும் ஈஸியாகவே நீங்கள் அப்பப்போ பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லத்தையும் சேவ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே விசிறியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே சைடில் இந்த ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ணலாம் இருக்கான ஒரு டைம் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்டே. பார்த்தீங்கன்னா ஆப் போட்டு வெளியே வந்துருங்க, ஆப் போட்டு வெளியே வந்தோடனே பிக்சல் ஆர்ட் ஆப் பிடிச்சி பிக்சல் ஆப் போட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கிங்க. தமிழ்நாடு எடிட் பண்ணும்போது ஏன் நீங்கள் தமிழ்நாடு எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதுவீங்களா, ஸோ ஏதோ ஒரு நீங்கள் எழுதிக்கிங்க, நீங்கள் என்ன எழுதுவீங்களோ அப்போ அதை எழுதிக்கிங்க. எழுதணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஏவாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி சைடில் விசிறியாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம எந்த ஃபாண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை நீங்கள் சைடில் நீங்கள் தள்ளி விடுவாங்க, அந்த ஏவை கிளிக் பண்ணிட்டு சைடில் தள்ளிவாங்க, தள்ளி விடு வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், ஸோ ஸ்ட்ரோக்குன்னு இருக்கா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணணும், அல்ல ஒரு எனபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனபிள்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரோல் பண்ணி வந்து பிளாக் கலர்னு இருக்கா, அந்த பிளாக் கலர் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த சைடில் திக்னஸாக ஒரு கலர் வரும், பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பார்த்து நீங்கள் எப்பவுமே தமிழ் எடிட் பண்ணும்போது போட்டுக்கங்க, ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தமிழ் எடிட் பண்ணும்போது மாரி கலர் கலராக ஃபாண்ட் வைக்கும்போது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸார்ட்னு ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ தமிழின் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நல்லாவே இருக்கும் அந்த ஆப்பை ஏற்றிக்கிங்க. அந்த ஆப்பை ஏற்றினோடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டவுன்லோட் பேக் கொடுத்தல, அதில் பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஸோ அதில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அது வந்து இந்த ஒரு ஆப்பில் தான் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஆடுன்னு இருக்கும், ஆட் இமேஜ்னு இருக்கும், ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது சொன்னால் அதுக்கு ஒரு வீடியோ கூட போடுறேன், ஸோ நீங்கள் கேளுங்க கீழே கமெண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இதில் அந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஃபுல்லாக ஒரு அழகாக வச்சு இது பண்ணிக்கோங்க. இது சூப்பராகவே இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸ்லாம், இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த தமிழனுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரெக்டாக ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு கீழே நீங்கள் இப்படி தள்ளி வந்தீங்கன்னா பிளண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளண்ட் அப்படின்னு இருக்கும், ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இப்படி தள்ளுங்க, இந்த வாரத்தில் இப்படி தள்ளுனீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை அதை எனபிள் பண்ணி விட்டுங்க. அதை எனபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் ஃப்ரேம் மட்டும் அழகாக வந்துடும், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுலக்கு எல்லா எஃபெக்ட்ஸுமே அந்த மாதிரி தான், அந்த பிளாக் மட்டும் போயிடும், அப்படியே அதுலக்கு எஃபெக்ட்ஸ்லாம் அப்படியே வரும், சூப்பராகவே இருக்கும், கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், ஸோ எல்லாத்தையும் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது தமிழில் எடிட் பண்ணாலும் கீழே நீங்கள் அபவுட் பேஜில் பாருங்கள், நம்ம யூடியூப் சேனல் அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நானே தமிழில் கூட மேக் பண்ணி தரேன், உங்களுக்கு என்ன மாதிரி தமிழில் இருந்தாலும் கேளுங்க. ஸோ நானே உங்களால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு மேக் பண்ணி தரேன், கண்டிப்பாக மேக் பண்ணி தருவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம், டாடா.